Taste the Daily. புதுக்கோட்டை மேலராஜ வீதி அருகே புறப்பட்டபடி இன்ஜின் ஆஃப் செய்யாமல் நின்ற அரசு பேருந்தில் ஸ்டிக்கர் ஒட்டிய அவலம் நேர்ந்துள்ளது. திருச்சியிலிருந்து அறந்தாங்கி நோக்கி பயணிகளுடன் வந்த அரசு பேருந்து புதுக்கோட்டை தண்டாயுதபாணி கோவில் அருகே இன்ஜினை ஆஃப் செய்யாமல் நிறுத்தியபடி சுமார் 20 நிமிடத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டும் பணி நடைபெற்றது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் வரிப்பணம் இதன் மூலம் வீணடிக்கப்பட்டிருப்பதோடு பயணிகளும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்லாமல் தவிக்கும் அவலம் நேரிட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகேயுள்ள ஏரி நீரில் மூழ்கி லாரி டிரைவர் காணாமல் போயுள்ளார். நல்லூர் பகுதியைச் சேர்ந்த டிரைவர் கார்த்திக் அருகில் உள்ள ஏரியில் லாரியை இறக்கி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டதோடு ஆழமான பகுதியில் மூழ்கி மாயமாகியுள்ளார். இதையடுத்து அந்த பகுதி மக்கள் நீண்ட நேரம் கார்த்தியை தேடியும் கிடைக்காததால் சோமங்கலம் காவல்துறையினருக்கும் இருங்காட்டுக்கோட்டை தீயணைப்பு படைக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தீயணைப்புத்துறையினர் 7 மணி நேரமாகியும் கார்த்திக்கை கண்டுபிடிக்க முடியாமல் போனதால் தேடுதல் படலம் தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆயுத பூஜையை முன்னிட்டு லாரியை கழுவச் சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி மாயமானது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட 48 வார்டுகளில் குப்பைகளை சேகரித்து தரம் பிரித்து கொடுக்க தனியார் நிறுவனத்திடம் மாநகராட்சி நிர்வாகம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த தனியார் ஒப்பந்த நிறுவனத்தில் 400 தூய்மை பணியாளர்கள் வேலை செய்து வரும் நிலையில் முறையாக சம்பளம் வழங்கவில்லை என்றும் பணி நேரத்தை தாண்டி வேலை செய்ய வலியுறுத்துவதாகவும் தொழிலாளர்களுக்கு கையுறை உள்ளிட்ட உபகரணங்கள் கூட வழங்கவில்லை என தெரிவித்து நூற்றுக்கணக்கானோர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கொடுக்கிற வேலையை செய்யாவிடில் தங்களை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு வடமாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து பணியமர்த்துவோம் என தனியார் ஒப்பந்த நிறுவனம் மிரட்டுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தனியார் நிறுவனத்திற்கு எதிராக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர்.